வெல்கம் டு டிஜிட்டல் விஷன். தொடர்ந்து பல்வேறு கிராமிய மண்வாசனை வீசும் சூரசிமன தகவல்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு பக்கத்தில் இருக்கிற நல்லதங்கால் கோவில் போகிற வழி. அதாவது பண்டைய கால வரலாற்றில் எக்கச்சக்கமான கதைகள்லாம் இருக்கும், அது நிறையா கதைகள்லாம் கட்டுக்கதைகள்லாம் இருக்கும். ஆனால் இப்போ நம்ம ஒரு பார்க்க போகிற ஒரு வரலாறு வந்து உண்மையான வாழ்ந்த ஒரு அண்ணன் தங்கச்சி வாழ்ந்த ஒரு வரலாற்றை இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு அப்புறம் இப்படிலாம் அண்ணன் தங்கச்சிலாம் வாழ்ந்தாங்களா அப்படிங்கிற ஒரு பதிவுலாம் கண்டிப்பாக வந்து இருக்கும். அந்த வகையில் இந்த பாதை தான் அந்த கோயிலுக்கு போகிற பாதை. பாருங்கள், பச்சை பசேல்னு அப்படியே ஒரு இயற்கை செழிந்த வளம் செழிந்த ஒரு ஊர், பார்த்தாலே செல்வ செழிப்போட ஒரு வாழ்ந்த ஒரு ஊர், ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு நல்லதங்கால் கதை அப்படின்னா எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி வரலாற்று தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போகலாம், இதுதான் அந்த பாதை. கார்லாம் அந்த பக்கம் போகாது, அதனால் அங்கே நிப்பாட்டிட்டு நடந்தே நம்ம போகலாம். இவங்களுடைய வரலாறை நம்ம பார்க்கும்போது விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு பக்கத்தில் இருக்கிற அர்ச்சனாபுரம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விவசாய மக்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ராமலிங்க சேதுபதி இந்திராணி அம்மையாருக்கு நல்லதம்பி அப்படிங்கிற ஒருத்தரும், அதுக்கப்புறமா நல்லதங்கால் அப்படிங்கிறவங்களும் பிறந்திருந்திருக்காங்க. நல்ல செல்வ செழிப்பாக ஒரு ஜமீன் குடும்பம், ராஜா குடும்பம் எப்படிலாம் வாழ்வாங்களோ அதுக்குன்னே வாழ்ந்தாங்க. இவங்களுடைய துரதிருஷ்டமாக என்னன்னு தெரில, சின்ன வயசுலேயே அப்பாவும் அம்மாவும் தவறிட்டாங்க. அதுக்கப்புறமா நல்லதம்பி தான் தன்னுடைய தங்கச்சியை நல்ல ஒரு முறையில் பாதுகாத்து வளர்த்து வந்தார். அதுக்கப்புறமா மிகப்பெரிய ஒரு ராஜாவுக்கு இணையானவருக்கு கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் இருக்கிற காசி ராஜா அப்படிங்கிற ஒரு ராஜாவுக்கு கட்டி கொடுத்தாரு. அப்படி கட்டி கொடுக்கும்போது எக்கச்சக்கமான செல்வங்களை அவங்களுக்காக கொடுத்தாரு. இதில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த நல்லதம்பியும் சரி நல்லதங்காலும் சரி மிக சிறந்த சிவன் பக்தர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அவங்க போய் கரெக்டாக ஒரு 8 ஆண்டுகளில் 7 குழந்தைகளை வந்து பெற்றிருக்காங்க. 4 ஆண் பிள்ளைகளையும் 3 பெண் பிள்ளைகளையும். அப்படி போய்கிட்டு இருக்கிற கால நேரங்களில் பார்த்திங்கன்னா, அந்த மானாமதுரை பகுதிகளில் மிகப்பெரிய கடுமையான ஒரு பஞ்சம் வந்து நிலவிருக்கு. மழை பெய்யாமல் எக்கச்சக்கமாக மனிதர்கள்லாம் வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இறந்துக்கிட்டு இருக்கிற நேரங்களில் தன்னுடைய பிள்ளைகள் பசி அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக, அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, தன்னுடைய அண்ணன் வீட்டுக்கு நான் போயிடுறேன், நீங்கள் வந்து நாட்டை கவனிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வழி நடைபயணமாகவே இந்த அர்ச்சனாபுரத்துக்கு நடந்து வந்திருக்காங்க நல்லதங்கா. அப்படி நடந்து வந்த நேரங்களில் அந்த அரண்மனையை தட்டும்போது அந்த அரண்மனை வந்து திறக்கலை. அதாவது அந்த நல்ல தம்பியுடைய மனைவி மூலி அலங்காரிக்கு இந்த தகவல் வந்து வருது, நல்லதங்கால் இந்த அரண்மனையை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு பசியின் காரணமாக வறுமையின் காரணமாக வர்றாங்க. அப்படி சொன்ன உடனே மூலி அலங்காரி என்ன நினச்சிட்டாங்க, ஆஹா நம்மளுடைய செல்வங்களை எல்லாம் எடுத்துகிட்டு போக போகிறாங்க போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அரண்மனை கதவை அடைச்சிட்டாங்க. அப்படி அடைச்சதுக்கப்புறமா, ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு சிவன் பக்தர்ன்ட்டு, நான் பத்தினி என்பது உண்மையானால் இந்த கதவு தானாக திறக்கட்டும் அப்படிங்கிறத அந்த நல்லதங்கால் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே அந்த அரண்மனை கதவுகள் வந்து திறந்துச்சு. உள்ளே போனதுக்கப்புறம் அந்த மூலி அலங்காரி இவங்களுக்கு சரியான முறையில் பதில் சொல்லலை, முக்கியமாக சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளைகள் வந்து பசியில் ரொம்ப வாடுறாங்க, இவங்களுக்காவது ஏதாவது ஒரு கொடுங்க, நானே சமைச்சுக்கிறேன் அப்படி சொன்ன உடனே ஓட்டப்பானையும் பச்சை மட்டையவும் கொடுத்து இதில் வேணால் சமைச்சுக்கோ அப்படின்னு அந்த மூலி அலங்காரி சொல்லிட்டாங்க. சரி, தாம் பிள்ளைகளுக்கு எப்படியாவது சமைக்கணுமே, ஆனால் ஓட்டப்பானையாக இருக்குது பச்சை மட்டையாக இருக்குதுன்னு பார்க்காம விறகில் வச்சு, விறகை அடுப்பில் வச்சு, நான் பத்தினி என்பது உண்மையானால் இந்த அடுப்பு தானாக பற்றி எரியட்டும் அப்படின்னு சொன்ன உடனே அது வந்து எரியுது, சமையல் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. இதை கவனித்த மூலி அலங்காரி, ஆஹா இவ வந்து சரியான ஆள் தெரியலை, ஏதோ ஒரு மாய மந்திரம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு நினச்சிக்கிட்டு அந்த பாத்திரத்தை அந்த அடுப்பை எட்டி உதச்சிட்டாங்க. அப்படி எட்டி உதைக்கிற போது தன்னுடைய அந்த பிள்ளைகள்லாம் அந்த சாப்பாடை எடுத்து சாப்பிட்டதாக வந்து வரலாறுகள்லாம் இருக்குது. இதை கண்ட நல்லதங்கா, மரியாதார் தலைவாசல் மிதியாதே அப்படிங்கிற ஒரு அந்த சொல்லை வந்து எடுத்துக்கிட்டு, இனிமேல் இந்த இடங்களில் இருந்தால் நம்மளுக்கு மரியாதை இல்லைன்ட்டு பக்கத்தில் ஒரு கிணறு, இங்கேருந்து கண்ணு கட்டின தூரத்தில் இருக்குது அந்த வெள்ளைக்கலரு பில்டிங்கு, அந்த ஒரு மரம் இருக்குது, அந்த கிணத்துல தன்னுடைய பிள்ளைகளை உள்ள தள்ளி விட்டுட்டு தானும் இறந்துட்டாங்க. இந்த சம்பவம் காசிராஜாவுக்கும் தெரியுது, அதே இதில் இந்த நல்லதம்பிக்கும் தெரியுது. நல்லதம்பி தன்னுடைய மனைவியை கொண்டுட்டு அதே கிணத்துல இறந்துட்டார் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. சிவன் பார்வதி இந்த இருக்காங்க பார்த்தீங்களா, இனிமேல் இவங்க வந்து ஒரு உயிர் பெறட்டும் அப்படிங்கிறதுக்காக உயிர் பெறவே வச்சிட்டாங்களாம். அதை உயிர் பெற்று வந்த நல்லதம்பியும் நல்லதங்காலும் என்ன சொல்லியிருக்காங்க,
இல்லை ஒரு மனுஷன் வந்து பிறந்ததுக்கப்புறம் இறந்தால் அது இறந்ததாக தான் சரித்திரம் இருக்கணும், அது மறுபடியும் பிறந்ததாக மறுபடியும் உயிர் எழுந்ததாக வரலாறு இருக்கக்கூடாது, என் நாங்கள் இறந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மறுபடியும் இறந்துட்டாங்க. சிவனும் பார்வதியும் சரி உன்னுடைய சொல் அப்படியே நிறைவேற்றும் சொல்லி விட்டுட்டாங்க. இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இப்படியும் அண்ணன் தங்கையெல்லாம் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு வரலாறுகள்லாம் மிகப்பெரிய ஒரு அளவில் இருக்குது. இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்களா, அந்த நல்லதங்காளுடைய கணவன் காசிராஜா என்ன பண்ணியிருக்கிறாரு, தன்னுடைய மனைவியை சித்திரவதை செய்து தற்கொலை செய்யும் அளவுக்கு தூண்டிய அந்த மூலி அலங்காரியுடைய உறவினர்களை ஒரு மிகப்பெரிய ஒரு மண்டபத்தை கெட்டி அதை இடிக்க வச்சு அவங்களுடைய வம்சத்தையே அழித்ததாக வந்து அந்த வரலாறும் இருக்கத்தான் செய்து. இப்படி கண்ணுக்கெதிர இந்த ஊர் மக்கள் பார்த்த, நம்மளுடைய தமிழ் சமுதாயம் பார்த்த ஒரு அண்ணனும் தங்கை தான் இந்த நல்லதங்காலும் நல்லதம்பியும். இவர்களுக்காக இந்த அர்ச்சனாபுரம் மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முன்னொரு காலங்கள்லேயே கோயில் கட்டி வழிபட்டு வந்திருக்காங்க. இந்த கோயிலுக்கு வந்த பக்தர்கள் இவங்க நல்லதங்காலையும் நல்லதம்பியுடைய கோயில் பக்கத்தில் இருக்குது அவங்கள போய் வணங்கிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய உறவு மேம்படும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே ஒரு சிவன் பக்தர்கள் அப்படிங்கிறதுனால இங்கே சிவனுக்குடைய அந்த வரைபடம் வந்து வச்சுருக்காங்க. ஏழு குழந்தைகள் இருக்கும் பார்த்திங்களா, அதுக்காகவே இந்த ஏழு குழந்தைகளை வச்சு தனி ஒரு கோயிலாகவும், இந்த நல்லதங்கால் கோயிலுக்கு மேலே பாருங்கள் இந்த வரிசையாக அமைஞ்சிருக்காங்க பார்த்திங்களா, இவங்க தான் அந்த நல்லதங்காலுடைய குழந்தைகள். அந்த குழந்தைகளை ஒரே கல்லில் வந்து செதுக்கியிருக்காங்க அன்னைக்கு இருக்கிற அந்த சிற்பிகள். இதில் வந்து மிக மிக ஒரு சிறப்பு, ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட சிலைகள் தான் இந்த ஏழு குழந்தைகளும். மிக கம்பீரமாக காட்சி அளிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த நல்லதங்கால் கோயிலில் தான் இன்றைக்கி நம்ம இருக்கோம். மிகச்சிறந்த ஒரு உறவினர்கள், அதாவது அண்ணனும் தங்கைக்கும் ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னா, இன்றைக்கி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் நம்மளுடைய காலத்தில் வாழ்ந்தவங்க இப்படிலாம் இருந்திருக்காங்க, ஒருவேளை சொத்துக்காக யாரு கூடயும் போய் நின்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய உயிரையே மாற்றவங்க தான் இந்த நல்லதங்கால். தன்னுடைய தங்கச்சி இறந்துட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக அந்த மனைவியவே கொண்டுட்டு தானும் அந்த கிணத்துல விழுந்து இறந்தவர் தான் நல்லதம்பி. இப்படிப்பட்ட மேம்பட்ட உறவுகளைத்தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தோம். உண்மையிலேயே இந்த இடத்துல நம்மளுடைய கால் தடமும் படுது அப்படின்னா நம்மளை கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்ட்டு சொல்லணும். அந்த வகையில் இந்த கோயிலை சுற்றி நம்ம பார்ப்போம் பாருங்கள். மிக சிறந்த ஒரு பசுமையான ஒரு இடம், அதாவது பச்சை போர்வையால் போர்த்தப்பட்ட இடம் மாதிரி இந்த இடம் வந்து காய்ச்சிருக்குது. அத்தனையும் நெல், தென்னை, அந்த பக்கம் மலை, இப்படி மலைகள் சூழ்ந்த ஒரு இடங்களில் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த இடம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பொதுவாகவே நம்மளுடைய இந்துக்கள் கோயிலில் ஒரு சிறப்பு இருக்கும், அது என்னென்னா இதுதான், தொட்டில் கட்டி போடுறது, மஞ்சள் கயிறு போடுறது, வளையல் போடுறது. இப்படி நம்ம கட்டி வைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகுது, குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்குது, வளையல் போடுறதுனால வளைகாய்ப்பு நடக்குது, இப்படிங்கிறது தான் நம்மளுடைய தமிழர்களுடைய ஒரு நம்பிக்கையாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த நம்பிக்கை இந்த கோயில்லையும் இருக்குது. இப்படி பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் இருக்குது அப்படிங்கிறது இந்த ஊர் மக்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற பல பேருடைய நம்பிக்கை. அதனால் நிறையா இடங்கள்லேருந்து இந்த கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக இந்த கோயிலை குலதெய்வமாக கொண்டவங்க எக்கச்சக்கமான பேர் பல்வேறு மாவட்டங்கள்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் ஆடி மாதம் இங்கே வந்துடுவாங்க. அதாவது நம்ம வந்து இப்போ இருக்கிறது இந்த நல்லதங்கால் கோயிலில் இருந்தாலும் இதுக்கு பக்கத்தில் தான் இவங்கெல்லாம் வாழ்ந்திருக்காங்க, அவங்களுடைய அரண்மனைலாம் இருந்திருக்கு அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் நம்மளால் உணர முடியுது. எதுக்காகனா, இந்த வயலாக இருந்தாலும் அந்த தென்னந்தோப்பாக இருந்தாலும் அங்கெல்லாம் கொஞ்சம் ஆழமாக தோண்டும் போது மனிதர்கள் வாழ்ந்த தடயங்கள் வந்து அங்கே இருக்குது. அதாவது சில ஓடுகள், இன்னும் கற்கள், மண்பாண்டங்கள், இதெல்லாம் வந்து இங்கெல்லாம் தோண்டும் போது கிடைக்கிது அப்படிங்கிறத அந்த மக்கள்லாம் சொல்கிறாங்க. அப்போ இவங்க வாழ்ந்தது 100% உண்மை தான் அப்படிங்கிறத வந்து நம்மளால் நம்ப முடியுது. இப்போ இந்த வரலாற்று சிறப்பு மிக்க நல்லதங்கால் அம்மா இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க இறந்ததாக சொல்கிற கிணறு பார்த்திங்கன்னா அந்த கிணறு தான், அந்த ஒயிட் கலரில் தெரியுது மரம் இருக்குது அங்கே வந்து, இன்னும் அந்த கிணறு இருக்கத்தான் செய்யுது. அது வந்து ஒரு தனியாருடைய கிணறு, இருந்தாலும் இப்போ போகலாம், இருந்தாலும் இப்போ அதிகமான நெட்கள்லாம் போட்டிருக்கனால இதை உழப்பிட்டு உள்ளே போக வேணாமே அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம போகல. உங்களுக்கு இங்கேருந்து நம்ம காட்டுறோம் பாருங்கள். உங்களால் முடிஞ்சவங்களுக்கு நீங்கள் ஒருவேளை சாப்பாடாவது நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு உசுரை காப்பாற்றுற அந்த பேர் வந்து உங்களுக்கு இருக்கும், காலம் ஃபுல்லாக இருக்கும். இப்போ சாப்பாடுக்காக தானே இவங்க உயிரே விட்டாங்க, அப்போ அதே சாப்பாடை நம்ம வாங்கி கொடுக்குறதுனால அவங்களுடைய வம்சம் வந்து கண்டிப்பாக விருத்தி அடையும். அந்த சாப்பாட்டிலேருந்து ஒரு சொட்டு ரத்தமாவது உங்களுடைய காசுலேருந்து, உங்களுடைய உழைப்புலேருந்து அவங்களுக்கு போயிருக்கும். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணியமாக வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ யாரையும் பசி அப்படின்னு கேட்டு வந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து உதாசீனப்படுத்தி
அனுப்பி விட்டுறாதீங்க. நாளை பின்ன இதே மாதிரி கூட சம்பவங்கள்லாம் நடக்கலாம். ஸோ இது மாதிரி இன்னும் பல்வேறு விஷயங்களை நம்ம தேடி ஓடி போய்கிட்டு இருக்கிறோம். தேடல் என்பது உள்ள வரை வாழ்வில் ருசி இருக்கும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தேடல்களை உங்களுக்காக கொடுக்குற வரை நம்மளுடைய தேடல் ஓயாது. மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடுவது நான் மகேஸ்வரன் மற்றும் பசுமை குழு நண்பர்கள். இங்கே வரும்போது அண்ணனும் வந்து நம்மளுக்கு நிறையா தகவல்கள் கொடுத்தாங்க. இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத முழுசாக நம்மளுக்கு காமிச்சாங்க. அந்த வகையில் இந்த சொந்த கிராமம் அர்ச்சனாபுரத்தை சேர்ந்த கோவிந்தராஜ் அண்ணனுக்கும் அண்ணன் கான்சாபுரத்தை சேர்ந்தவர் ஆறுமுகசாமி அவர்களுக்கும் நம்மளுடைய சேனல் சார்பாக நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறோம்.